ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போது ராமாவதாரம் பார்த்துட்டுருக்கோம். ராமாவதாரத்தில் என்ன, ஆஞ்சநேயர் போய் சீதாமாவை பார்த்துட்டு சீதாமாவுக்கு ஹிதமான வார்த்தைகள் சொல்கிறார். ராமாருடைய விருத்தாந்தங்களெல்லாம் சொல்கிறார். சொன்னதும் சீதையும், ஆமாம் சரி, இது வந்து நம்ம ராமர்கிட்டேருந்து வந்த தூதன் தான் அப்படிங்கிறத ஸ்திரப்படுத்தின்றதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், இந்த மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ராமர்கிட்ட போய் நீங்கள் இருக்கிற இடத்த சொல்கிறேன், ராமர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சொல்கிறார் வந்து, இப்போ நீங்கள் எங்கள் என் கூடயே வந்தேன்னா கூட நான் வந்து உங்களை என் தோளில் நீங்கள் உட்காந்துக்கோங்க, நான் உங்களை கொண்டு போய் ராமர்கிட்ட விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சீதாம்மா சொல்கிறார், இல்லை இல்லை அது தப்பு, ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன கூட்டிகிட்டு போகிறது தான் க்ரமம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நான் போய் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி சொன்ன உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், ராமர் கொடுத்த கணையாழி மோதிரத்தை சீதாம்மாட்ட கொடுக்குறார். தன்னுடைய வஸ்திரத்தில் முடித்து வச்சுருந்ததை எடுத்து கொடுக்குறார். கொடுத்த உடனே சீத்தம்மாக்கு அப்படியே பயங்கரமான சந்தோஷமான சந்தோஷம், ஆ இது ராமரோட மோதிரம், கரெக்டு ராமர் தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார், ராமர்டேந்து வந்தவர் தான் இந்த ஆஞ்சநேயர் அப்படிங்கிறத இன்னமும் ஸ்திரப்படுத்திக்கிறா. படுத்தின்றதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை பார்த்ததும் அப்படியே ராமர்கிட்ட இருந்த நினைவு, ராமர் தன்கிட்ட எப்படி இருந்தார், எப்படியெல்லாம் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பழைய நினைவெல்லாம் வர 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 மனசில் கொஞ்சம் சந்தோஷமாக வந்துடுது சீத்தம்மாக்கு. அதுக்கப்புறம் சீத்தம்மா என்ன சொல்கிறா, இது எல்லாம் வந்து ராமர் கொடுத்த நீங்கள் கொண்டு வந்து கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் வந்து ரொம்ப என்னுடைய மனசு இப்போ கட்டாயமாக ராமர் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாருங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் நான் அப்படின்னு சொன்னதும் தன் கிட்ட இருந்த சூடாமணிங்கிறது இந்த தலையில் போட்டுக்கிற ஒரு ஆபரணம், அது நெத்தி சுட்டின்னு சொல்வா, அந்த சூடாமணியை ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்து புடவையில் முடிஞ்சு வச்சுருந்ததை அவுத்து எடுத்து கொடுத்து இதை கொண்டு போய் நீங்கள் ராமர்கிட்ட கொடுங்கோ, நான் கொடுத்தேன்னு சொல்லுங்கோ, இதை பார்த்த உடனேயே எங்கள் ராமருக்கு என்னுடைய ஞாபகங்கள்லாம் வரும், வந்ததுன்னா உடனே அவருக்கு நான் எப்படி இப்போ சந்தோஷப்பட்டேனோ அதே மாதிரி ராமரும் சந்தோஷப்படுவார். இதை பார்த்த உடனே என்னுடைய தாய் தந்தை தசரதர் எல்லாரோட ஞாபகமும் ராமருக்கு வரும், அப்போ மனசுக்கு ஹிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரின்னு இதை கேட்ட உடனே அனுமார் என்ன பண்ணினார், ஆஹா நம்ம இப்போ கல்யாணம் இதெல்லாம் வாங்கிட்ட உடனே என்ன பண்ணுறார், ராமரை மனசார நினைக்கிறார். நான் சீத்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், சீத்தம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன்னுட்டும் மனசார ராமர்கிட்ட சேவித்து சொல்கிறார், நான் உடனே வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறார் அவர். அப்படி நினச்சிருந்த உடனே சரி நம்ம இப்போ கிளம்பி போகலாம் அப்படின்னுட்டு கிளம்புறார். அப்போ அவருக்கு யோசனை வருது, ஆ நம்ம சீத்தம்மாவை பார்த்துட்டோம், இனிமேல் இந்த ராவணன் எப்படி அவனுடைய பராக்கிரமம் என்ன, அவனுடைய இது என்ன, அவனுடைய சிந்தனையில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னுட்டு என்ன பண்ணுறார், சீத்தையை கண்டுபிடிச்ச சந்தோஷத்தில் அசோகவனத்தெல்லாம் அடி நகுத்தி அழித்து அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகள் கட்டடங்கள் எல்லாத்தையும் அழித்து கிழித்து பண்ணிட்டுருக்கும்போது சத்தத்தை கேட்டு இந்த ராட்சசிகள் எழுந்திருக்கிறான். எழுந்துட்டு அவள் எல்லாரும் ஆஞ்சநேயர்கிட்ட சண்டைக்கு போகிறாள். அதெல்லாம் எந்த மூலைக்கு ஆஞ்சநேயர் அவள் எல்லாரையும் வதம் பண்ணிட்டும் இருக்கார். பண்ணிகிட்டே இருக்கிற போதும் இன்னும் ஒரு ராட்சசி போய் ராவணங்கிட்ட சொல்லிடுறான், இந்த மாதிரி ஒரு குரங்கு வந்து இந்த மாதிரி அசோகவனத்தெல்லாம் அழிச்சுட்டுருக்கு அது வந்து அப்படின்னுட்டு சொன்ன உடனே ராவணனுக்கு அசோகவனத்தை அழிச்சுட்டுருக்கா அப்படின்னுட்டு அவனுக்கு கோபம் வருது. அவனுக்கு கோபம் வந்த உடனே என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஆட்களை அனுப்புகிறான் ஆஞ்சநேயரை ஆஞ்சநேயர்கிட்ட சண்டை போடுறதுக்கு. அப்போது சரி அசோகவனத்தை அழிச்சாச்சு, ராட்சசிகளெல்லாம் துவம்சம் பண்ணியாச்சு,
இன்னுமே இந்த உப்பரிகைன்னு ஒன்று இருக்குது. அந்த உப்பரிகை அப்படிங்கிறது என்னென்னா, அப்படியே சொர்க்கம் மாதிரி மாட மாளிகை கூட கோபுரங்கள் அரண்மனைகளாக இருக்குமா அந்த இடம். அந்த உப்பரிகையை போய் நம்ம பார்க்கணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பரிகையில் போய் துவம்சம் பண்ணி அந்த இடத்தையும் அழிச்சு கிழிச்சு எல்லாம் பண்ணுற இந்த நியூஸும் ராவணங்களுக்கு போகிறது. போனவுடனே ஏற்கனவே கோபத்தில் இருக்கான். அவன் என்ன பண்ணினான், தன்கிட்ட இருக்கிற ஜம்பு மாலிங்கிறவனை அனுப்பிச்சு அந்த வானரத்தை போய் அழிச்சிட்டு வா, அதுங்கிட்ட சண்டை போட்டு அதை ஒழிச்சிட்டு வா அப்படின்னு நான் அனுப்புறான். அனுப்பினா அந்த ஜம்பு மாலி வந்தான். ஜம்பு மாலி அவங்க கூட இருக்க சைன்யங்கள்லாம் வருது. என்ன யா எல்லாம் அவங்க கூட போர் வீரர்கள் யானைகள் குதிரைகள் எல்லாம் வருது. எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுறார் அந்த ஜம்பு மாலையும் வதம் அவனையும் வதம் பண்ணிடுறார் ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் இதுவும் கேள்விப்பட்டுட்டு திருப்பியும் மந்திரி படைகள் எல்லாம் அனுப்புகிறான் ராவணன். அதெல்லாமே என்ன எல்லாம் மந்திரி படைகள் மந்திரி எல்லாம் அழிஞ்சு போய்டுறது. அதுக்கப்புறம் தன்னுடைய பஞ்ச சேனாதிபதிகளை அனுப்புகிறான். அந்த பஞ்ச சேனாதிபதிகளையும் ஆஞ்சநேயர் துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சு விடுறார், வதம் பண்ணிடுறார் எல்லாத்தையும். எல்லாத்தையும் கேட்ட உடனே ராவணனுக்கு இன்னும் கோபம் பயங்கரமாக கண்ணெல்லாம் ஜவன் ஜவ ஜவன் ஆயிடுத்து. அப்போது அவன் ராவணனுடைய புள்ள அக்ஷயகுமாரன் அங்கே இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், நான் போய் ஒரு கை பார்க்குறேன் அப்படிங்கிறான். அப்போ ராவணன் கண்ணால் ஜாட காமிச்சு நீ போ அப்படிங்கிறான். அவனும் அவன் கூட வந்த போர் வீரர்கள் யானைகள் குதிரைகள் எல்லாத்தையும் அனுப்புகிறான். எல்லாத்தையும் வதம் பண்ணிடுறார் ஆஞ்சநேயர். உடனே கோபம்னா அவ்வளவு கோபம் வருது. உடனே என்ன பண்ணுறார், இந்திரஜித் அனுப்புகிறார். இந்திரஜித் என்ன பண்ணுறான், அந்த பிரம்மாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அந்த பிரம்மாஸ்திரத்தால் ஆஞ்சநேயரை கட்டி போடுறான். பிரம்மாஸ்திரத்தால் கட்டி போட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தான் ஒரு நிமிஷம் ஆஞ்சநேயருக்கு ஒன்றும் புரியலை, மயக்கம் வருது. அப்போ தான் அவர் வந்து அப்படியே கட்டுண்டு இருக்கார் அந்த இடத்துல. அப்போ தான் யோஜனை வருது ஆஞ்சநேயருக்கு, ஓ பிரம்மாஸ்திரத்தால் நம்மளை கட்டியிருக்கான், அப்போ பிரம்மாஸ்திரத்தில் கட்டினா ஒன்றுமே பண்ண முடியாது, அது ஒன்று தான் நம்மளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது, இப்போ அதெல்லாம் கட்டிட்டான் நம்மளை, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஒரு நிமிஷம் அப்படியே நினைக்கிறார். நினச்சிட்டே இருக்கிற போது இந்த மீதி இருக்கிற இந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணுறா, அங்கே இங்கே கிடைக்கிற நூல் கயிறு என்னென்ன கிடைக்கிறதோ மரத்தில் மரக்களை எல்லாத்தையுமா போட்டு அப்புறம் கட்டுற இந்த பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு தரம் கட்டிட்டா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இந்த குறை இந்த அரக்கர்கள்லாம் சேர்ந்து மற்ற கயத்தெல்லாம் போட்ட உடனே பிரம்மாஸ்திரம் கலைஞ்சு போயிடுத்து. பிரம்மாஸ்திரத்துக்கு பிரயோஜனமே இல்லை. அதுக்கப்புறம் உடனே என்ன ஆறுது, பெரும் ஆஞ்சநேயர் அந்த கட்டிலிருந்தும் விடுவிக்கப்பட்டுட்டார். உடனே என்ன பண்ணுற, இந்த ராவணனுக்கு மேலே மேலே இன்னும் கோபம் வருது. வந்தா இப்போ உடனே கூட்டிகிட்டு வா அந்த குரங்க அப்படிங்கிறான் ராவணன். சரின்னு அங்கே போனால் சபையில் எல்லாரும் இருக்கா, இந்த ஆஞ்சநேயரும் போகிறார், ஆஞ்சநேயரை கூட்டிகிட்டு போகிறா ராவணன் இருக்கிற சபைக்கு. ஆஞ்சநேயர் ராவணனை பார்க்குறார் ஆஞ்சநேயர். ஐயோப்பா இப்படி இருக்கான், பத்து தலையில் இருக்கான், இவ்வளவு என்ன சொல்கிறது கருங்காலி கட்டா மாதிரி இப்படி இருக்கானே இவன், இவ்வளவு தேஜஸாக இருக்கானே, இவ்வளவு பலவானாக இருக்கானே அப்படின்லாம் நினைக்கிறார். ஆமாம் எத்தனை பலவானாக இருந்தால் என்ன, நம்ம ராமர்கிட்ட இதெல்லாம் தூசி மாதிரி அப்படின்னா அதையும் நினச்சிக்கிறார். அப்படி நினச்சிட்டே இருக்கிற பொழுது என்னாருது, இந்த ராவணன் ஆஞ்சநேயருக்கு இது தரணும், உட்காடுறதுக்கு இடம் தரணும் இல்லையா, தரவே இல்லை. ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார், அவர் தான் நினச்சா வாழை நன்னா பெருசாக ஆக்கிக்க முடியுமே, வாழை நன்னா நீட்டின்றார். நீட்டின்ட்டு அதை அப்படியே ஸ்ப்ரிங்கு மாதிரி சுற்றி 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 அந்த ராவணன் எவ்வளவு ஹைட்டில் உட்காந்துருக்கானோ சிம்மாசனத்தில், அதை விட ஹைட்டாக ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கார். தன்னோட வாழையே சேராக போட்டுண்டு. அப்போ எப்படி இருக்கும் அந்த ராவணனுக்கு, இன்னும் கோபம் பயங்கரமாக வருது. வந்தா அப்படியே கண்ணெல்லாம் முழி பிதுங்கி போகிறது ராவணனுக்கு. ஆஞ்சநேயர், ஆஹா
சந்தோஷமாக இருக்கார் அவர். நம்மளே நம்ம வந்து அவனுக்கு மேலே உயரத்தில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு ஹனுமான் ஆஞ்சநேயருக்கு அப்படியே சந்தோஷமாக உட்காந்துருக்கார். அப்படி உட்காந்துருக்கிற போது அந்த ராவணனுக்கு எல்லாரையும் இழந்துட்டான். போர் வீரர்கள் போயாச்சு, தன் புள்ள போயாச்சு, எல்லாம் அழிஞ்சு போயிடுத்து. உப்பரிகை முதற்கொண்டு அழிஞ்சு போயிடுத்து, அசோகவனம் அழிஞ்சு போயிடுத்துன்னு கோபத்துக்கு மேலே கோபம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. வர வர என்ன ஆறுது, இந்த குரங்கை இழுத்து போட்டு கொல்லுங்க எல்லாரும் அப்படிங்கிறான். ஆஹா, விபீஷணன் தர்மாத்மா, ராவணனுக்கு தம்பி தான் இருந்தாலும் விபீஷணன் தர்மாத்மா. அவர் வந்து எல்லா இவா எல்லாருமே தவமிருந்து ஒவ்வொரு வரம் வாய்ண்டு வந்தவா. அதே மாதிரி ராவணனும் தவமிருந்து வரம் வாய்ண்டு வந்தவன் தான். விபீஷணரும் பிரம்மாவை நினச்சி தவம் பண்ணினவர். அப்போ பிரம்மா வந்து நீ என்றைக்குமே தர்மத்திலிருந்து மாற மாறக்கூடாது, மாற மாட்ட, நீ எப்போவுமே தர்மவானாகவே இருப்பை அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துருக்கார் பிரம்மா. அதனால விபீஷணன் இன்றைக்குமே தர்மத்தோடு கடைப்பிடிச்சுட்டுருக்கார். அந்த விபீஷணனுடைய பொண்ணும் அந்த ராட்சசிகளில் ஒத்தியாக இருக்கா, த்ரிஜடைன்னு பேர். அதே அந்த விபீஷணன் தர்மாத்மா, விபீஷணனோட பொண்ணாக இருக்கிறதுனால அவளும் தர்மாத்மாவாக இருக்கிறதுனால சீதா தேவிக்கு அவள் ஒத்தி தான் ஹிதத்தை சொல்லின்னு இருந்தா. அதே மாதிரி இருக்கிற பொழுதும் விபீஷணன் என்ன சொல்கிறார், ஒரு தூதன்னு வந்திருக்கேன் அப்படின்னுட்டு ஆஞ்சநேயர் சொல்லியிருக்கார். நான் இதை மாதிரி ராமர்கிட்டேருந்து வந்திருக்கேன், ராம தூதன் நான் வந்து உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னார். நான் சுக்ரீவ மகாராஜாவோடைய உத்தரவு பேரில் தான் வந்திருக்கேன். சுக்ரீவ மகாராஜா தான் இங்கே என்ன அனுப்பிச்சிருக்கார், உங்ககிட்ட சொல்ல சொன்னார் இந்த மாதிரி அப்படின்னுட்டு விஷயத்தெல்லாம் சொல்கிறார். சொன்னால் ராவணன் அதெல்லாம் காதலே வாங்க மாட்டேங்கிறான். அப்போது விபீஷணன் வந்து சொல்கிறார், ஒரு தூதன்னு வந்திருக்கேன்னு சொல்கிறான். ஒரு தூதன்னு வந்தால் அந்த தூதனை வந்து நம்ம வந்து எதானும் தண்டனை கொடுக்கலாமே தவிர்த்து கொல்லக்கூடாது அப்படின்னுட்டு விபீஷணர் அந்த ராவணன் தன்னுடைய அண்ணாதான் இருந்தாலும் அந்த விபீஷணன் சொல்கிறது அந்த ராவணனுக்கு ஏற்புடையதாக ஆகலை. உடனே விபீஷணன் சொல்கிற, நீ வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதை வந்து நீ தண்டனை ஏதான கொடு, ஆனால் கொல்லக்கூடாது தூதனை அப்படின்னு சொன்னவொடனே அப்போ தான் அந்த ராவணனுக்கு கொஞ்சம் புத்தியில் வருது. ஆமாம் ஆமான்னு நினச்சிக்கிண்டு, சரி இந்த குரங்கோட வாலில் தீ வைங்க எல்லாரும் அப்படிங்கிறான். குரங்கோட வாலில் தீ வெயின உடனே ஆஞ்சநேயர் வாலில் தீயை வச்சுட்டா எல்லாரும், ஆஞ்சநேயர் வாலில் தீ வச்சா என்ன ஆகும், ஆஞ்சநேயர் அடி துள்ளி துள்ளி குதிக்கிறவரோ இல்லையோ, இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் துள்ளி துள்ளி போவாரோ இல்லையோ, அப்படி துள்ளி துள்ளி போக போக அவர் வாலில் வச்சுருக்கிற நெருப்பு அந்த லங்கையவே சுட்டு எரிக்கிறது, எல்லா இடமும் கறி சாம்பலாக போடுது. இப்படி இருக்கிற போதும் இந்த மாதிரி ஒரு ராட்சசி என்ன பண்ணுறா, ஆஞ்சநேயர்கிட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி ஒன்றை பார்த்ததில்ல ஒரு குரங்கு, அந்த குரங்கு வாலில் தீ வச்சுட்டாங்க, அது வந்து இங்கே லங்கையவே அழிச்சுக்கிட்டு இருக்கு, எல்லா இடமும் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அப்பா அண்ணா எரியறதா நன்னா எரியட்டோன்னு மனசில் சந்தோஷமாக நினச்சா உடனே சீத்தைக்கு ஞாபகம் வருது, அச்சுச்சோ குரங்கு நம்ம ஆஞ்சநேயருக்குன்னா தீ வச்சிருக்கா, ஆஞ்சநேயருக்கு எதுவும் அழிடக்கூடாதே அப்படின்னு நினச்சிக்கிண்டு சீதோ பவ ஹனுமத அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த எங்கே வேணாலும் எரியிடும், ஆனால் ஆஞ்சநேயருக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னுட்டு சீதாம்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. நினச்ச மாத்திரத்தில் ஆஞ்சநேயருக்கு அப்படியே எல்லா இடமும் எரிஞ்சுட்டுருக்கு, இருந்தால் கூட ஆஞ்சநேயருக்கு மட்டும் ஏசியில் இருக்கிற மாதிரி குளிர்ச்சியாக இருந்துட்டுருக்கான். அப்போது ஆஞ்சநேயர் எல்லா இடத்தையும் போய் தம்சம் பண்ணி எல்லா இடமும் எரிஞ்சது. அப்போ ஆஞ்சநேயர் நினைக்கிறார், ஆஹா நம்ம பாட்டுக்கும் எல்லா இடத்தையும் எரிச்சுட்டு வரோமே, சீத்தம்மா இருக்காளேங்க, சீத்தம்மாவுக்கு எந்த பங்கமும் ஆயிடக்கூடாதே அப்படின்னு ஆஞ்சநேயர் நினைக்கிறார். நினச்ச மாத்திரத்தில் அந்த சீத்தம்மாவுக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் சீத்தம்மாவும்
சௌக்கியமாக இருக்கா அந்த இடத்துல. இப்படி எல்லாம் பார்த்துட்டு ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், சரி இங்கே எல்லா காரியமும் பண்ணியாச்சு, இன்னமே நம்ம அங்கே சுக்ரீவ மகாராஜா கிட்டே போய் செய்தி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறார். அப்போது சீத்தம்மாவை மனசில் நினச்சிக்கிறார். நினச்சிருந்த உடனே சீத்தம்மா கிட்டே போய் சொல்கிறார், இந்த மாதிரி நான் இப்போ இங்கே எல்லா இடமும் எரிஞ்சு போயிடுத்து வந்து நல்ல காலம் நீங்கள் சௌக்கியமாக இருக்கீள், மனசுக்குள்ளே நான் நினச்சிட்டேன் நல்ல காலம் நீங்களும் சௌக்கியமாக இருக்கீள், நான் எனக்கும் வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நானும் இந்த எனக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் நானும் சௌக்கியமாக இருக்கேன், நான் போய் ராமர்கிட்ட இந்த உங்களை பார்த்தேன் நீங்கள் இருக்கிற இடத்தெல்லாம் போய் நான் ராமர்கிட்ட போய் நீங்கள் இருக்கிற இடத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சீத்தம்மாவை பிரதட்சணம் பண்ணி சேவிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் அங்கேருந்து கிளம்பி திரும்பி இங்கே அதை திருப்பி கடலை தாண்டி வரணும் இல்லையா, அப்படியே சீதையை பார்த்த சந்தோஷத்தில் ராமர்கிட்டேருந்து சீதைக்கு இப்போ சீதையை பார்க்க வரும்போது கடலை தாண்டுற போதும் கொஞ்சம் டைம் எடுத்தது, ஆனால் இப்போ தாயாரை பார்த்துட்டாரோ இல்லையோ சீதாம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் இங்கேருந்து கடல் அந்த கடற்கரையை தாண்டி இங்கேருந்து போகிறாரோ இல்லையோ அந்த சமுத்திரத்தை தாண்டி போய் ராமர்கிட்ட போய் பார்க்குறார். ராமர்கிட்ட போய் இவர் இனிமேல் என்ன சொல்ல போகிறார், எப்படி நடந்துக்க போ எப்படியெல்லாம் அங்கே நடந்துக்க போகிறார், அங்கே போய் எப்படியெல்லாம் ஹாப்பியாக இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்ததில் பார்க்கலாமா. ஓகே பாய்.